குருவிற்கு நந்தினி நமஸ்காரங்கள். பிரபஞ்சத்தில் ஜொலிப்பவர்களில் இரண்டாவது நபராக சார்லி சாப்ளின் அவர்களை பற்றிய பதிவு நம்ம பார்த்துட்டு வரோம். அவருடைய திரையுலக பிரவேசம் எப்படி இருந்தது, அவருடைய கோமாளித்தனமான அந்த உடைக்கு பின்னாடி இருந்த சுவாரஸ்யமான சம்பவம் என்ன, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். தொடர்ந்து நம்ம சாப்ளின் அவர்களை பற்றி இன்னும் நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ செனட் வந்து தயாரிப்பாளராக இருக்கார். அவருடைய மனைவி வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு புது ஆசை உருவாகுது. தான் ஒரு படத்தை இயக்கணும், அந்த படத்தில் தானே நடிக்கணுன்ற ஆசை. ஆனால் சாப்ளினுக்கு இருக்கிற மார்க்கெட் காரணமாக அவர் தான் ஹீரோவாக போடணும் அப்படிங்கிறது செனட்டனுடைய விருப்பம். அப்போது கதையை வந்து இவங்க சாப்ளின்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, செனட்டோடைய மனைவி. கதையை கேட்டவுடனே சாப்ளினுக்கு சுத்தமாக பிடிக்கல. இந்த படம் வெற்றி அடையவே அடையாது, படுதோல்வி அடைய போகுது, இதனால் பல விதமாக நஷ்டத்துக்கு ஆளாகும்ன்றது தெரிஞ்சு போயிடுது சாப்ளினுக்கு. இந்த படத்தில் நான் நடிக்க மாட்டேங்கிறாரு. அவங்களுக்கு பயங்கர கோபம் வந்துடுது. நம்ம இவ்வளோ பெரிய அழகி, நம்ம வந்து நடிகையாக நடிக்கிறோன்னு சொல்கிறோம், நம்மளே இந்த படத்தை இயக்குறோன்னு சொல்கிறோம், இவர் வந்து நடிக்க மாட்டேன்னு எப்படி வீம்பு பிடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க கோபத்தில் வாக்குவாதம்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. செனட்டுக்கு சாப்ளின் சைடு பேசுகிறதா, தன்னுடைய மனைவிக்கு ஆதரவு கொடுக்குறதானே தெரியல. ஆனால் எல்லாருக்குமே அங்கே ஒரு மாதிரியான ஒரு சூழல் உருவாகிடுது. சண்டை அதிகமாகிடுது. வாக்குவாதங்கள் ரொம்ப தொடர்ச்சியாக போனோன்னு அங்கேருந்து கிளம்பி சாப்ளின் வீட்டுக்கு போயிடுறாரு. அடுத்த நாள் காலையில் வர்றாரு. ஒரே வரவேற்பு. அந்த திரைப்பட ஸ்டுடியோ இருக்கு இல்லையா, அந்த ஸ்டுடியோவில் இருக்கக்கூடிய எல்லாருமே வாங்க வாங்கன்னு உட்கார வச்சு வரவேற்பு கொடுக்குறாங்க. செனட் வா வா அப்படின்னு சொல்லி அப்படியே தோளில் கை போட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. என்னன்னே புரியல. இந்த ஒரு ராத்திரிக்குள்ளார என்ன நடந்தது அப்படின்னு யோசிக்கும் போது தான் தகவல் தெரிய வருது. விநியோகஸ்தர்களில் பல பேரும் செனட்டுக்கு கால் பண்ணி, யாருங்க அந்த சாப்ளின், அவர் நடித்தாருன்னா ஒரே விசில் பறக்குது தேட்டரில், அவரோட படம்னா நீங்கள் வந்து கூடுதலாக ஒரு 20 பிரிண்ட் போடுங்க அப்படின்னு சொல்லி விநியோகஸ்தர்கள் சொல்லியிருக்காங்க. இதுதான் செனட்டனுடைய மாற்றத்துக்கு காரணம். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, என் மனைவி இயக்கிற படத்தில் நீ ஏதாவது பண்ணி நடியன் அப்படின்னு சொல்லி ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறாரு. சாப்ளின் அப்போ ஒரு விஷயத்தை சொல்கிறாரு, வேணும்னா ஒன்று பண்ணலாம், உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக நான் வேணால் ஒன்று பண்ணலாம். என்னென்னா நானே ஒரு படத்தை இயக்குறேன், நானே நடிக்கிறேன், இதுக்கு நீங்கள் சம்மதம் கொடுத்தீங்கன்னா, நீங்கள் தயாரிப்பாளராக இருந்தீங்கன்னா அந்த படத்தை வேணால் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொன்ன உடனே, என்கிட்ட ஒரு அற்புதமான கதை இருக்குது, அந்த கதை வந்து கண்டிப்பாக வெற்றி பெறும்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு சாப்ளின். அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு வேறு வழி தெரியல. செனட்டுக்கு இவருக்கு தான் நல்ல மார்க்கெட் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வேறு வழி இல்லாமல் சரி நீயே பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஒரு படம், ஒரு ரீல் படம் அப்படிங்கிற மாதிரி இயக்குறாரு. அதுதான் காட் இன் த ரெயின் அப்படிங்கிற படம். அதுதான் முதல் படமாக வருது. படு வெற்றி அடையுது. அப்படி ஒரு அட்டகாசமான ஒரு வெற்றி. அந்த வெற்றிக்கு பிறகு 45 ஒரு ரீல் படங்களை சாப்ளின் இயக்குறாரு. இவருக்காகவே, செனட்டுக்காகவே அத்தனை படங்களையும் இயக்குறாரு. அப்புறமா தனக்குன்னு ஒரு உதவியாளர் வேணும், ஒரு மேனேஜர் வேணுங்கிறதுக்காக தன்னுடைய அண்ணனுக்கு கடிதம் எழுதுறாரு. அவங்க அண்ணனுக்கு ஒரே சந்தோஷம் தாங்க முடியல. லண்டன்லேருந்து அவர் விமானத்தில் கிளம்பி வர்றாரு. அவர் அண்ணனாக மட்டும் இல்லை, அப்பாவாகவும் இருந்து இப்போ சின்ன வயசில் எவ்வளோ உதவி செஞ்சுருக்காருங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். அதே மாதிரி அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒவ்வொரு தயாரிப்பாளர்கிட்டையும் நல்ல விதத்தில் இவருக்கு பணம் கிடைக்கிற மாதிரி பேசி ஏற்பாடு பண்ணி ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி அந்த கதையெல்லாம் நல்லா பரிசீலனை பண்ணி எல்லாமே சிட்னி அந்த பொறுப்பை எடுத்துக்கிறாரு. அற்புதமாக இவருடைய வாழ்வு ரொம்ப பிரகாசமாக ஆக ஆரம்பிக்குது. சாப்ளின் அவர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி குவிந்து கொண்டே இருக்கிறது. நிறைய கம்பெனிகளில் டாலர் நோட்டுகளை அப்படியே கூட கூடையாக கொண்டு வந்து சாப்ளின் தலையில் கொட்டுறாங்க. கார் பங்களான்னு வாழ்க்கை சடசடன்னு ரெக்க விரித்து வானத்தில் பறக்கிற மாதிரி ஆகுது. அவருடைய உடையெல்லாம் வந்து அவ்வளோ அட்டகாசமான உடைகள்லாம், ஆனால் அதே கோமாளித்தனமான உடைகள் தான் இருக்கணும், அதில் விலை உயர்ந்ததாக நான் அணிஞ்சிக்குவேன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த மாதிரி உடைகளை தேர்ந்தெடுக்க ஆரம்பிக்கிறாரு. நாடோடி கோமாளி முத்திரையிட்ட பொருட்கள்லாம் அப்படியே அந்த நகரத்தில் அமெரிக்காவில் பரபரப்பாக விற்பனையாக ஆரம்பிக்குது. அமெரிக்க மக்களிடையே சாப்ளினுடைய அந்த சில விஷயங்கள், அவருடைய தொப்பி மாதிரி அணிஞ்சிக்கிறதுங்கிறது ஒரு பிரபலமான ஒரு விஷயமா எல்லாரும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இளைஞர்கள் கூட கைத்தடியோடு நடக்கிறதா இருக்கட்டும், பெரிய பெரிய ஷூ போட்டுக்கிறதா இருக்கட்டும், அதே மாதிரி தொலதொலா பேண்ட் போட்டுக்கிறதா இருக்கட்டும், இப்படி அந்த நகரமே சாப்ளினுடைய ஆதிக்கத்து கீழே வந்த மாதிரி ஒரு உணர்வு உண்டாகுது.
அப்படிதான் இவருடைய அற்புதமான ஒரு திரையுலக வாழ்க்கை படிப்படியாக முன்னேறி ரொம்ப பெரிய உச்சத்தில் புகழினுடைய அந்த எல்லையை தொடர்றாரு சாப்ளின் அவர்கள். அவர் கூடவே சிட்னியும் தொடர்ந்து அந்த திரையுலக பிரயாணத்தில் இருக்காரு. பல உதவிகளும் அவரும் பண்ணிக்கிட்டே இருக்காரு. சாப்ளின் ஒரு கதையை கூட கேட்க மாட்டார். அவருடைய அண்ணன் சிட்னி தான் எல்லா கதைகளையும் கேட்டு அது வந்து செட் ஆகுமா ஆகாதான்ற முடிவுகளை எடுக்கிறதோடு இல்லாமல் ஒவ்வொரு கம்பெனிக்கும் பணம் பேசுறது, எவ்வளோ ஒப்பந்தத்தில் எவ்வளோ பணத்தை வாங்குகிறோம், எல்லா கணக்கு வழக்குகளையுமே சிட்னி தான் பொறுப்பு எடுத்துக்கிட்டு நடிக்கிறது மட்டும்தான் சாப்ளினோட வேலைங்கிற அளவுக்கு எல்லா பாரத்தையும் தானே சுமக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான அண்ணன் தம்பி உறவு அவ்வளவு பலம் வாய்ந்ததாக அங்கு மீண்டும் உறுதிப்படுத்தப்படுகிறது. பிரபஞ்சத்தில் ஜொலிப்பவர்கள் கொடுக்கக்கூடிய ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் உள்வாங்கி அதனை கிரகித்து கொண்டு அதை அடுத்த சந்ததிக்கு விட்டு செல்வோம். இந்த அழகிய மாலை பொழுது இனிய மாலை பொழுதாக அமைந்திட நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்திலிருந்து நந்தினியின் வாழ்த்துக்கள். நன்றி.